ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹாட் ஹோம் அண்ட் ட்ராவல். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி, கேரளாவில் நமக்கு ஓணம் அப்போ கண்டிப்பாக வந்து சர்வ் பண்ணுவாங்க, ஒரு 4-5 டைப்ஸ் வந்து அடப்பிரதமன் அப்படி சர்வ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாலட பாயாசம் பண்ண போகிறேன். அதோட மிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், பிராமின்ஸ் கம்பெனிக்குள்ள பாலட மிக்ஸு. இது ரொம்ப ஈஸி தான். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நார்மல் பாலடன்னு கிடைக்கும், அதை நீங்கள் பாயில் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் மில்க்கு கூட அதை கொதிக்க வச்சு பண்ணலாம். இப்போ நான் பண்ண போகிறது டைரக்டாக மில்க்கில் போட்டு குக் பண்ணுற மெத்தடில் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாலட பிரதமனும் நான் பண்ணியிருக்கேன், அது வந்து வெள்ளத்தில் பண்ணுவோம். அண்ட் கோகோனட் மில்க் மெத்தட் எல்லாத்துக்கும் அந்த 4-5 டைப்ஸ் சொன்னதில் பாயசம் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒன் ஆஃப் த டைப் வந்து மில்கை மட்டும் யூஸ் பண்ணி பண்றது. இந்த பாலட பாயசம் மட்டும் தான் மில்கை யூஸ் பண்ணி பண்றது. மித்தது எல்லாமே தேங்காய் பால் யூஸ் பண்ணி பண்றது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மில்க் எடுத்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நான் 1 லிட்டர் மில்க் எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க, இப்போ கிச்சனுக்கு போகலாம். நம்ம பாலட பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாயின் வச்சிருக்கேன், அதுல இப்ப நம்ம மில்க் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம 1 லிட்டர் மில்க் ஊத்தி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மில்க் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் ஒரு 1/2 hour நம்ம வந்து இதை சிம்லேயே வச்சு நல்லா வத்த விடலாம். இப்போ மில்க் நல்லா சூடாகட்டும். இந்த பாலட பாயசம் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கூடவே வந்து அடை, சுகர், கேஷ்யூநட், காடமம் பவுடர் எல்லாமே வந்து அது கூடவே ஆட் ஆயிருக்கு. நம்ம சிம்பிளாக இது மட்டும் நம்ம வந்து மில்கில் ஆட் பண்ணி நம்ம குக் பண்ணால் போதும். அதுக்கு மில்க் வந்து நல்லா பாயில் ஆகட்டும் ஃபஸ்ட்டு. பால் நல்லா கொதிச்சிருக்கு. இதில் வந்து பாலட பாயசம் மிக்ஸை நம்ம போடலாம். அப்புறம் இது வந்து வீட் அடை, இதுலேயே சுகர் எல்லாமே இருக்குது. சிம்மில் வச்சுக்கலாம். மில்கை சிம்லேயே வச்சு இதை நம்ம வேக விடலாம். இப்போ இன்னும் ஒரு 1/2 hour இது வந்து உள்ளே இருக்கட்டும். இப்போ நான் இது 200 கிராம் பேக்கெட் போடுறேன். 1 லிட்டர் மில்க்கு நான் 200 கிராம் போடுறேன். இங்கே 1.5 லிட்டர் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். அதை நல்லா வத்த வைக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அடியில் வந்து மில்க் வந்து குறையும் போது பிடிக்கும். இன்னொரு ஒரு 1/2 hour அது சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா குறைஞ்சி வரும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு, அடையும் வேகட்டும் நல்லா. இப்போ நான் 1 லிட்டர் மில்க் ஊற்றிருக்கேன். நீங்கள் 1.5 லிட்டர் மில்க் ஊற்றுனீங்கன்னா 45 மினிட்ஸ் வைங்க. இப்போ இது நான் வந்து 30 மினிட்ஸ் ஃபுல்லாக அது குறையிற வரைக்கும் வைக்கணும். அது கூட அந்த அடையும் வெந்துடும். பால் அடை பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு, ஆனால் இன்னும் நமக்கு திக் ஆகணும் பால், அதனால் இன்னும் வைக்கலாம். பாலடை பாயசம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதில் வந்து கீயில் வந்து நம்ம ரேசன்ஸை வந்து வறுத்து போடலாம். பேன் வச்சுட்டு அதில் கீ ஊற்றிக்கலாம். நான் அதிலே வந்து ரேசன்ஸ் போடுறேன். கொஞ்சம் பசன் வந்தோன்னே நம்ம பாயசத்தில் போட்டுக்கலாம். பாருங்க, அப்படி இந்த கலரே சூப்பராக இருக்குது. இந்த மில்க்லாம் வற்றி லைட்டாக பீச் கலர் மாதிரி வந்துருக்கு. நம்ம பாயசத்தில் கொட்டிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு டேஸ்டியான பாலட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக பாலட பாயசம் ரெடி ஆகிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அமிர்த மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட் வந்து. அந்த அடாக்குள்ளது வந்து சூப்பராக இருக்குது. அதில் கீ அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக போட்டோம்னா நம்மளால் ரேசன்ஸ் நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகைன் இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை பை. சி யூ.